Hi friends, welcome to இதியன் உலகம் நம்ம இன்றைக்கி பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருத்தா போதும் கலரும் சேஞ்ச் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும் நல்ல ஸ்மெல்லும் வரும் நல்லா வறுத்துட்டு கழுவிடுங்க கழுவி ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி பருப்பு போட்டுட்டு கூடவே ரெண்டு மூணு பூண்டு பல் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் நான் வந்து ஒரு சின்ன கப் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் போதும் பருப்பு நல்லா வெந்துடும் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கரில் செஞ்சால் இப்போ நான் குக்கர் மூடிட்டேன் விசில் வந்துருச்சுங்க இப்போ பார்க்கலாம் எந்த மாதிரி பருப்பு வெந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்துட்டு லைட்டாக ப பருப்பை மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மசிச்சிடாதீங்க லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் இது வந்து சாம்பார் நீங்கள் செ த இட்லிக்கு ஊற்றிக்கிறதுக்காக செய்கிறீங்க தோசைக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சுடு தண்ணி உள்ளே ஊற்றுங்க இப்போ நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அந்த பருப்போட டேஸ்ட் மாறிடும் ஸோ சுடு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா டேஸ்ட் அப்படியே இருக்கும் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தாளித்து விட்டுறலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதையும் க கடுகு போட்டுருங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் இந்த பருப்புக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து ரெண்டையும் வதக்கிட்டு நீங்கள் இப்போ வேணாலும் பூண்டு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பல் நம்ம ஆல்ரெடி பருப்புலேயும் ஆட் பண்ணோம் இதுலேயும் ஆட் பண்ணுறதுனாலும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து நாலு பச்சை மிளகாவும் உப்பு போட்டிருந்தேங்க அந்த வீடியோ வந்து எடுக்கும்போது நான் பட்டன் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால மிஸ் ஆயிடுச்சு சாரிங்க அதுக்கப்புறம் மிளகாவும் உப்பு உப்பு போட்டதுக்கு அப்புறம் இந்த வேக வச்ச பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ பார்த்தா கொதி வராமையே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சம் சுடுதண்ணி கலந்து குக்கரில் போட்டு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அலசி ஊற்றிக்கிறேன் இனி கொதி வரும்போது அந்த பதம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இட்லிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட பாசி பருப்பு சாம்பார் ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே வந்து நீங்கள் தழை தூவி இறக்கி வச்சிடலாம் இது பார்க்கவே சூப்பராக இருக்குது மனமும் செம சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டுட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு பருப்புனால் இந்த பருப்பு தான் கொடுப்பாங்க ஏன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவங்க நல்லா சாப்பிடவும் செய்வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்